நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி திருநீற்று புதனுக்கு பின் வரும் சனி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசிதம். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 27-32 முடிய. அக்காலத்தில் இயேசு சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திருளால் அவர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சார்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடர்களிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவர்க்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, மூவர் இறைவன் பெயரால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகின்றேன். நான் வழிகாட்டும் அருளொளி என்ற ஒரு மாத இதழினுடைய ஆசிரியராக இருந்த காலத்துல செமினர்ல படித்துக் கொண்டிருந்தேன். நலாயன் குறுமடத்துல படித்து கொண்டிருந்த காலத்துல எழுதின ஒரு சின்ன கதை. அந்த கதையை இந்த நேரத்துல சொல்லுவது சால சிறந்ததாக இருக்கும் என்று கருதுவதனால அந்த கதையை சொல்றேன். கதையை முழுசா கடைசி வரைக்கும் கேளுங்க. இடையில கேட்டீங்கன்னா என்னை குறித்து தப்பாக நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இப்படித்தான் கதையை தொடங்குறேன். அங்கிகளுடைய கடைசி பொத்தான்களை போட்டுக்கொண்டே அப்படியே ஆலயத்துக்குள்ள உள்ள நுழைகிற நேரம், ஒரு மனுஷன் உள்ள என்னையும் கவனிக்காம உள்ள கடக்கடன் உள்ள போனான். பாக்குறக்கே தெரிஞ்சிச்சு ரொம்ப மோசமான. இதுவரைக்கும் நான் அந்த மனிதனை எங்க பங்குல நான் பார்த்ததில்லை. அப்படியே போய் சரியா சிலுவை போட கூட தெரியல. அப்படியே இருக்கிற தீர்த்தத்தை தொட்டான், போய் உட்கார்ந்தான். பார்க்கும்போதே கோபமா வந்துச்சு. பூச தொடங்குற நேரம் பூச உதவிக்கு நிற்கிற சிறுவர்களை பார்த்து சொன்னேன், பசங்களை பார்த்து சொன்னேன், ஏ பாரு அந்த ஆளை கொஞ்சம் பார்த்துக்குங்க, யாரையாவது ஏதாவது சீண்டிட போறாரு, ஏதாவது சொல்லிட போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பூசையை தொடங்கினேன். என் கவனம் முழுவதும் அந்த ஆள் மேலதான் இருந்துச்சு. காணிக்கை எடுத்து போகும்போது கூட அந்த பூச உதவி பசங்களை பார்த்து, அந்த ஆள் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க, ஏதாவது எடுத்துடுவாரு என்று சொல்லிதான் அனுப்பி வைத்தேன். பிரசங்க வேளையில அவனுக்கு உரைக்கணுங்கிறதுக்காக வேண்டி பூசைக்கு கோயிலுக்குள்ள வரும்போது கடவுள் இருக்கிறாரு, பக்தியோடு இருக்கணும், கொஞ்சம் உடைகளை எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிக்கணும், சிலுவை போடவாக தெரியணும் கோயிலுக்குள்ள வரும்பொழுது என்று அழுத்தம் திருத்தமாக அவனுக்கு கொஞ்சமாவது உரைக்கட்டும் அப்படிங்கறக்காக ரெண்டு வார்த்தைகளை சொல்லி வைத்தேன். அதெல்லாம் குடித்து நற்கருணை மன்றாட்டின் வேளையில அந்த நற்கருணையை உயர்த்தி பிடித்து கொண்டு என் கண் அவனை தேடியது. தூரத்துல தெரிஞ்சவன், அவன் அந்த நற்கரணி உற்று பார்த்த விதம், அவன் கண்ணிலிருந்து வடிந்த தண்ணீர், அவன் விழுந்து வழங்கியது என்னுடைய 6 வருட குருத்துவ வாழ்வுல முதல் முதல்ல என் கரம் நடுங்கியது. நீதிமான்களை அல்ல, பாவிகளை அழைக்க வந்த இயேசுவை தூக்கி பிடித்திருக்கிறேன் என்ற உணர்வுல கிறிஸ்து இயேசுவர் பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய நேரங்கள், அதுவும் இந்த தவக்கால நேரங்கள்ல, அதுவும் ஒரு நேரம் இருக்கிறவங்க வெயில் கோயிலுக்கு போகிற என் குருவாக இருக்கிற நான் இயேசுவுக்கு மேல நினைச்சுக்கிறனும் அப்படிங்கிற ஒரு உணர்வு சில நேரங்கள்ல வருது. அது என்னையே நான் குற்றப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ என்ற ஒரு உணர்வை கூட எனக்கு ஏற்படுத்துகின்றது.
கோயிலுக்கு வராதவங்கெல்லாம் பாவிங்க. சார், விபூதி புதனை கூட எங்க கோயிலுக்கு வரல, பெரிய வியாழக்கிழமைக்கு நீங்க கோயிலுக்கு வரல, இவெல்லாம் என்ன கிறிஸ்து அப்படின்னு கேள்வி கேட்கிற நான் யோசித்து பார்க்கும் பொழுது நான் இயேசுவின் சிந்தனையை விட்டு வெளியில போயிடணும்னு எனக்கு மனசுல தோணுது. ஏன்னா இயேசு சொல்லுகிற அந்த உவமை, இந்த பரிசேயனும் ஆயக்காரனும் உவமையில தான் சொல்வாரு. ஒருத்தன் உள்ள நின்றுகிட்டு அடவே நான் நோன்பு இருக்கிறேன், அந்த பரிசேயன் அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானே, இயேசு சொல்வாரு அவன் வெளியில நின்ன அடவே நான் பாவி, நான் உள்ள அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு போனான், அவன் ஆசீர்வாதம் பெற்று சென்றான் என்று இயேசு சொன்னார்னா, இயேசுவின் மனநிலையிலிருந்து நான் யோசிக்கும் பொழுது நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறனோ, இயேசு என்னை பார்த்தும் அந்த பரிசேயன் என்று சொல்லுவாரோ அப்படிங்கிற ஒரு மனநிலை. எனவே தவக்காலத்துல நிறைய நேரங்கள தவக்காலம் பாவிகளை மன திருப்புவதற்காக நல்லவர்கள் எடுக்கிற முயற்சி அப்படின்னு இல்லை, அது கிடையாது. ஆண்டவரே நான் பாவி என்று உணர்கிற ஒரு மனநிலையை உருவாக்குவதுதான் இந்த தவக்காலமாக இருக்க வேண்டும். அப்பத்தான் இந்த தவம், இந்த தவக்காலம், இந்த தவத்துல நாம் ஏற்படுகிற முயற்சிகள் நிச்சயமான ஒரு மாற்றத்தை நமக்குள் உருவாக்கும். ஜெயிப்போமா. அன்பே உருவான நீதிமன்றங்களை அல்ல பாவிகளை நீர் அழைக்க முடியும், நோய் அற்றவர்களுக்கல்ல நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று நீர் கற்பித்தேன். அன்றவரே நாங்களும் நல்ல கிறிஸ்தவர்கள் என்று மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்களும் அன்றவரே உம்முடைய மனநிலையில இந்த ஜீசஸ் கான்சியஸ்னஸ் இதுல வளரக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தர வேண்டும் என்று உங்களை நோக்கி மன்றாடுகின்றோம். அட்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.